திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் 14 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னை தீவுத்திடலில் ஸ்ரீனிவாசர் திருக்கல்யாண உற்சவம் கோலாகலமாக நடந்தது. திருப்பதி வெங்கடாஜலபதியின் தசாவதார சிலைகள் வைக்கப்பட்டிருந்தன. ஸ்ரீனிவாசருக்கு காப்பு கட்டிய பின் யாகசாலை வளர்க்கப்பட்டது. சர்க்கார் சங்கல்பம், பக்தர்கள் சங்கல்பத்தை தொடர்ந்து வஸ்திரதானம் மகா சங்கல்பம் நடந்தது. இரவு 8:45 மணிக்கு மாங்கல்ய பூஜை மாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. பின் ஸ்ரீனிவாச பெருமாளுடன் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியார் திருக்கல்யாண உற்சவம் விமர்சையாக நடந்தது. விழாவில் கவர்னர் ரவி, திருமலை திருப்பதி தேவஸ்தான தலைவர் சுப்பா ரெட்டி, தமிழக ஆலோசனை குழு தலைவர் சேகர் உள்ளிட்ட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்.